Hi everyone, this is Parthiban, welcomes you to SAP Views. In the video, Indian Express is the counseling relevant news update. That's why Tamil Nadu Medical Counseling is medical MBBS BDS counseling schedule. How expect to do rank list? How release the rank list? Video skip the video. If you look at the heading, இது வந்து அருணாச்சல பிரதேச தானே நம்மளுக்கு இது தேவையில்லை அப்படின்னு ஸ்கிப் பண்ணிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மெடிக்கல் கவுன்சிலிங்க்கான ஷெட்யூல் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் டேட்டு இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சரி, இப்போ இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்க்கான ஷெட்யூல் எப்போது ஜூலை லாஸ்ட் வீக்கில் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதுவும் ஒரு நியூஸ் பேப்பரில் வந்தது தான். அதே மாதிரி ரேங்க் லிஸ்ட் எப்போ ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கும் அந்த வீடியோலையே சொல்லியிருந்தேன். அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்ஸ்பிரஸில் அருணாச்சல பிரதேஷ் நீட் யூஜி கவுன்சிலிங் தேதிகள் வெளியிடப்பட்டன. ஓகேங்களா? அப்போது அருணாச்சல பிரதேஷில் கவுன்சிலிங் டேட் சொல்லியிருக்காங்க அப்படின்னா எல்லா ஸ்டேட்ஸில் இருக்கிற கவுன்சிலிங் ஷெட்யூலும் கிட்டத்தட்ட இதுக்கு ரெலவெண்ட்டாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கவுன்சிலிங்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா எம்சிசி கண்டக்ட் பண்ணுற ஆல் இண்டியா கோட்டாவினுடைய ரவுண்டு ஒன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஸ்டேட் கோட்டாவினுடைய ரவுண்டு ஒன் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஒருவேளை சைமல்டேனியஸ் கவுன்சிலிங்காக இருந்தாலுமே கூட இவங்க வந்து அருணாச்சல பிரதேஷ் இந்த டேட்டா அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறதுனால இதுக்கு பேரலாவோ ஓகேங்களா, இல்லை சைமல்டேனியஸாவோ, இல்லை இதுக்கு ஒரு ஒன் டே ஆர் ஒன் வீக் ப்ரியராகவோ ஆல் இண்டியா கோட்டாவோட கவுன்சிலிங் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி, இப்போ அது எந்த டேட் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி ஜூலை லாஸ்ட் வீக் தான் சொல்லியிருக்காங்க. அதை ஃபுல்லாக பார்த்துடலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீட் யூஜி கவுன்சிலிங் 2023 அருணாச்சல பிரதேஷ் ADPHTE.NIC.IN என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் நீட் யூஜி 2023 கவுன்சிலிங் செயல்முறைக்கு விண்ணப்பதாரர்கள் தங்களை பதிவு செய்து கொள்ளலாம். அப்போ எந்த வெப்சைட்டில் அருணாச்சல பிரதேஷ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த நியூஸ் எப்போ போஸ்ட் பண்ணணுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஜூலை 5th இன்னைக்கு ஓகேங்களா 16:30 அதாவது 4:30 ஈவினிங்க்கு போஸ்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து இப்போ 8:00 இந்த வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்குறோம். மேபி நீங்கள் ஒரு 8:30 இன்றைக்கி நைட் 8:30 இதை நீங்கள் பார்த்துடலாம். சரி, விஷயத்துக்கு வந்து என்னன்னு பார்த்துடலாம். விஷயம் என்ன அப்படின்னா நீட் யூஜி கவுன்சிலிங் 2023 சேம் வெப்சைட்டு என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் கவுன்சிலிங் செயல்முறைக்கு விண்ணப்பதாரர்கள் தங்களை பதிவு செய்து கொள்ளலாம். இதில் பார்த்தீங்கன்னா அருணாச்சல பிரதேஷ் அதாவது உயர் மற்றும் தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகம் இட்டாநகர். சரி, அதெல்லாம் வேண்டாம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, விண்ணப்பதாரர்கள் தங்களை பதிவு செய்து கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆண்டு ஆன்லைன் பதிவு மற்றும் ஆவணங்களை ஜூலை 7 முதல் பதிவேற்றப்படும். அப்போது இன்னமும் என்ன பண்ணல, அருணாச்சல பிரதேஷில் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகலை. அப்போ ஜூலை 7 தான் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா, ஜூலை 7 வந்து ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு ஜூலை 18. இது நான் யாருக்கு சொல்லிகிட்ருக்கிறேன், அருணாச்சல பிரதேஷுக்கு சொல்லிகிட்ருக்கிறேன். ஜூலை 7 ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுது, ஜூலை 18 ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் ஆகுது. ஓகேங்களா? அப்போது இதிலிருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம், ஜூலை 18 வரைக்கும் ஸ்டேட்டில் ஓகேங்களா, நான் சொல்கிறது இந்தியாவில் இருக்கிற எந்த ஸ்டேட்லேயுமே கவுன்சிலிங் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஜூலை 18 வரைக்கும். ஏன்னா ஒரு ஸ்டேட்டுக்கு மட்டும் தனியாக கவுன்சிலிங் நடக்காது. ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணிடுவாங்க, டென்டேட்டிவ் ஷெட்யூல். அந்த டென்டேட்டிவ் ஷெட்யூலை எல்லா ஸ்டேட்ஸும் ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? அப்போ ஜூலை 18 வந்து அருணாச்சல பிரதேஷ் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கே லாஸ்ட் டேட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தகுதியான பதிவு செய்யப்பட்ட விண்ணப்பதாரர்களின் பட்டியலை
ஜூலை 26 அன்று வெளியிடப்படும். ஓகேங்களா? இப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஜூலை 26 வந்து ரேங்க் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க, எலிஜிபிள் கேண்டிடேட்னுடைய லிஸ்ட்டு நேம் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம், ரேங்க் லிஸ்ட்டையும் எடுத்துக்கலாம். அப்போ ஜூலை 26 தான் என்ன பண்ணுறாங்க, இந்த ஸ்டேட்டில் ரேங்க் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அப்போ என்ன ஆகுது, திரும்பவும் ஜூலை 26 வரைக்கும் ஸ்டேட் கவுன்சிலிங் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு, ஜூலை 26 வரைக்கும் ஸ்டேட் கவுன்சிலிங் நடக்காது அப்படிங்கிறது நம்ம இதன் மூலமா தெரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா? நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை, நடக்காது அப்படின்னு சொல்கிறத விட நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அதிகாரப்பூர்வ அறிவிப்பின்படி வேட்பாளர்கள் தங்கள் ஆவணங்கள் அசல் மற்றும் அச்சிடப்பட்ட நகல்களை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும். அப்போது அப்ளை பண்ண ரெஜிஸ்டர் பண்ண அருணாச்சல் பிரதேஷ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும், அவங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் ஒரிஜினல்ஸ் ஓகேங்களா, அதுக்கான ஜெராக்ஸ் இதெல்லாத்தையும் ரெடியாக வச்சுருக்க சொல்லியிருக்காங்க. ஏனெனில் அவை சரிபார்ப்புக்கு தேவைப்படும். எதுக்கு, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு சொல்கிறாங்க, ஸ்டூடெண்ட்ஸுக்கு அருணாச்சல் பிரதேஷ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சர்டிஃபிகேட்டு வெரிஃபிகேஷனுக்காக சொல்கிறாங்க. பிடபிள்யூடி வகையைச் சேர்ந்த விண்ணப்பதாரர்கள், மாற்றுத்திறனாளிகள் மருத்துவ பரிசோதனைக்காக மெடிக்கல் செக்கப்புக்கு வந்து மெடிக்கல் போர்டுக்கு செல்ல வேண்டும், இதனால் அவர்களின் பிடபிள்யூடி நிலையை உறுதிப்படுத்த முடியும். இது வந்து எல்லா ஸ்டேட்லையும் இதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகேங்களா? சரி, அடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா ஜூலை 28 முதல் ஆகஸ்ட் 7 வரை விண்ணப்பதாரர்கள் தங்களுக்கான விருப்பமான இடங்களை நிரப்ப முடியும். அப்போது சாய்ஸ் ஃபில்லிங் இந்த அருணாச்சல் பிரதேசில் எப்போ ஸ்டார்ட் ஆகுது, ஜூலை 28லிருந்து ஆகஸ்ட் 7 வரைக்குமே சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்போது இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், ஆகஸ்ட் 7 வரைக்குமே கவுன்சிலிங், ரவுண்ட் 1 கவுன்சிலிங் அந்தந்த ஸ்டேட்ஸுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஓகேங்களா? அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போது இதுக்கு ப்ரீவியஸ் பேராகிராஃபில் ஜூலை லாஸ்ட் வீக் அப்படின்னு சொன்னீங்க சார், இப்போ ஆகஸ்ட் 7 அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்கன்னா என்ன இருக்குதோ நான் அதை தான் படிக்கிறேன். ஓகேங்களா? அப்போது இந்த அருணாச்சல் பிரதேசில் ஆகஸ்ட் 10 வரைக்கும் ஆகஸ்ட் 7 வரைக்கும் சாய்ஸ் ஃபில்லிங்க்கு டேட் கொடுத்துருக்குறாங்க. சாய்ஸ் லாக்கிங்க்கு இடங்களை நிரப்ப முடியும் மற்றும் முதல் சுற்று இடஒதுக்கீடு ஆகஸ்ட் 9 தொடங்கும். ஓகேங்களா? அப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ஃபஸ்ட் ரவுண்டுக்கான பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் வந்து ஜூலை 28லிருந்து ஆகஸ்ட் 7 வரைக்கும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு டேட் கொடுத்துருக்காங்க அருணாச்சல் பிரதேஷ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அப்போது ஆகஸ்ட் 7 வரைக்குமே என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இந்த டேட்டுக்குள்ளே சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம், சாய்ஸ் லாக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா தங்களுக்கு விருப்பமான இடங்களை நிரப்ப முடியும். எப்போது, 28லிருந்து ஜூலை 28லிருந்து ஆகஸ்ட் 7 மற்றும் முதல் சுற்று இடஒதுக்கீடு, முதல் சுற்று இடஒதுக்கீடு எப்போது, ஆகஸ்ட் 9 அது என்னது, இது முதல் சுற்று இடஒதுக்கீடு அப்படிங்கிறது ஃபஸ்ட் ரவுண்டுக்கான அலாட்மெண்ட்டு ஆகஸ்ட் 9 அப்படின்ட்டு இவங்க டேட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்தியன் எக்ஸ்பிரஸில். ஓகேங்களா? அப்போது ஆகஸ்ட் 9 இவங்க சொல்லியிருக்கிறனால, இந்த ஸ்டேட் சொல்லியிருக்கிறனால கிட்டத்தட்ட மற்ற எல்லா மாநிலங்களுக்கும் இந்த தேதி பொருந்தும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா ஒரு ஸ்டேட்டை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லா ஸ்டேட்லேயும் கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 1 முடிஞ்சதுக்கப்புறம்தான் ஸ்டேட்னுடைய ரவுண்ட் 1 ஸ்டார்ட் ஆகும். இல்லைன்னா அதுக்கு பேரலாக நடக்கலாம், இல்லை சைமல்டேனியஸாக நடக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே கூட தமிழ்நாட்டில் எந்த டேட்டு, ஜூலை லாஸ்ட் வீக் அப்படின்னு இதுக்கு ப்ரீவியஸாக ஒரு நியூஸ் பார்த்தோம். இப்போ இந்த நியூஸை பார்க்கும்போது ஆகஸ்ட்டு
ஒன்பதாம் தேதி தொடங்கும் அப்படின்ற மாதிரி இந்தியன் எக்ஸ்பிரஸ் நியூஸ் ஆர்டிக்கலில் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கான எக்ஸ்பிளனேஷனை தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நம்ம முதல்லையே சொன்ன மாதிரி அருணாச்சல பிரதேசத்துக்கு தான் இந்த இன்ஃபர்மேஷன் அப்படின்ட்டு அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிருந்தோம் அப்படின்னா இந்த நியூஸ் இதிலிருந்து நம்மளுக்கு கிடைச்ச டீட்டெயில்ஸை நம்ம கலெக்ட் பண்ணிக்க முடியாது, ஓகேங்களா? ஸோ இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், அருணாச்சல பிரதேசுக்கு ஆகஸ்ட் 9ஆம் தேதி ரவுண்டு 1க்கான ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் எடுத்துக்கலாம். ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டுங்கிறது என்னது, ரவுண்டு 1க்கான கவுன்சிலிங் முடிகிற டேட்டு, ஓகேங்களா? சாய்ஸ் ஃபில்லிங், சாய்ஸ் லாக்கிங் இதெல்லாம் முடிச்சுட்டு ஆகஸ்ட்டு 7 வரைக்கும் சாய்ஸ் ஃபில் பண்ணி சாய்ஸ் லாக் பண்ணிக்கலாம். ஆகஸ்ட் 9ஆம் தேதி ரவுண்டு 1க்கான ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அருணாச்சல் பிரதேசம் வந்து பேப்பர்லேயே நியூஸாக கொடுத்துருக்குறாங்க. அப்படின்னா கிட்டத்தட்ட அதே டேட்டில் தான் மற்ற எல்லா ஸ்டேட்ஸுக்கும் இருக்கும், இன்க்ளூடிங் தமிழ்நாடு. அப்போ ஆகஸ்ட் 9ஆம் தேதி வந்து தமிழ்நாட்டுக்கான ரவுண்டு 1 கவுன்சிலிங் முடிகிற டேட்டாக எடுத்துக்கலாம், ஓகேங்களா? சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங்லாம் கிட்டத்தட்ட அதே டேட்டில் இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இருந்தாலும் இன்னமும் எம்சிசியினுடைய வெப்சைட் வந்து செயலிலிருந்து இருக்கிறது, ஓகேங்களா? எம்சிசியினுடைய வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகவே இல்லை. ரீலோட் ரீலோடுனே கேட்குது, நீங்களும் வேணால் செக் பண்ணிக்க. ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகுது, அதுக்குள்ளே நீங்கள் போயிட்டு நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணாலோ யூஜி நோட்டிஃபிகேஷன் இதெல்லாம் டச் பண்ணாலோ உள்ளே போகலை, ஓகேங்களா? நம்ம ஃபர்தராக அதை பார்க்கும்போது தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த அப்டேட்டோட மீட் பண்ணுறேன். டில் தென் பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.